புதிதாய் பூத்திருந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நம் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் மாறாது. கொஞ்சம் நம்பிக்கையோடு போராடித்தான் பார்ப்போமே, அந்த வெற்றி நம் வசம் மட்டும் வாராதா என்ன? நிச்சயம் ஒரு நாள் வரும். அதற்குரிய மார்க்கத்தை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேக்க நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா ஒரு வாரமா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்திய மங்களம், தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. மூன்று கோயில்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் ரெண்டு விஷயம் நம்ம பார்த்துட்டோம். முதல் விஷயம் வந்து ஏற்கனவே சொன்னது தான், திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய கரிசூந்த மங்கலம் சக்கரத்தாழ்வார். நம்பர் ரெண்டு, திருநெல்வேலிக்கு அருகாமையில் உள்ள ஆழ்வார் குச்சின்ற ஊரில் இருக்கக்கூடிய சிவசைலம் பரம கல்யாணி கோயிலை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இது வந்து பொதுவாக எந்த அதாவது சக்கரத்தாழ்வார் காலையில் வழிபடணும், தாயார் வந்து அது பரம கல்யாணி போன்ற ஒரு பவர்ஃபுல் காடஸ் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் வழிபடுறது சிறப்பு. நான் நிறைய பேருக்கு அந்த அம்மாவாசை அன்னைக்கு போகணும்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய கோயிலுடைய பேர் கைலாசநாதர் கோயில், அந்த தாயார் பேர் வந்து பிரகன்னகை. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஊர் தான் பிரம்மதேசம். இந்த பிரம்மதேசத்தில் என்ன சிறப்புனா 3 கோபுரங்கள், 6 விமானங்கள் சிறப்பு. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் ரொம்ப விசேஷமானது. ஸ்தல விருட்சம் பார்த்திங்கன்னா இளந்த மரம், இது போல் நிறைய சிறப்புகள். உத்தராயணம் தட்சிணம் ரெண்டு பீரியட்லையுமே பார்த்திங்கன்னா சூரியன் கதிர் வந்து சிவலிங்கத்து மேலே படும். இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். இங்கே வந்து புனுகு சபாபதி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை கொண்டது. அதை விட விசேஷமானது வந்து பார்த்திங்கன்னா கங்காலநாதர் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான், அந்த எல்லாமே சிவகணங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு அவங்களுடைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு இருப்பாங்க. அப்புறம் எல்லா சாமிகளுமே இருக்கும், அது போனால் தான் தெரியும். அந்த இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் கங்காலநாதரை வந்து அமாவாசையில் காலையில் 9:00 ஒரு 12 மணிக்குள்ளே வழிபடுறது தான் சிறப்பு. அதுக்கு நிறைய அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க கோயில் சார்பாக. அப்போ இதுக்காக நம்ம போகும்பொழுது காலையில் வந்து நம்ம திருநெல்வேலிருந்து கிளம்புறோன்னா முதல் கோயில் கரிசூந்த மங்கலம், அப்போ அது 7 மணிக்கு குளிச்சுட்டு 7:30 மணிக்கு பார்த்தோன்னா 9 மணிக்கு ஒரு 20 நிமிஷம் தான் அங்கேருந்து, 9 மணிக்கு நம்ம அந்த பூஜையெல்லாம் பார்த்தோம்னா 12 மணிக்கு முடிஞ்சிடும். சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு 2-3 நேரம் சுற்றிட்டு அப்படியே வந்து பரம கல்யாணம் பார்த்துட்டு போகலான்றதான் இதோடைய கான்செப்ட். 3 கோயில்கள் வந்து திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருநெல்வேலிக்கு இந்த பக்கத்தில் அந்த பக்கம் திருக்குறுங்குடி, அப்புறம் வானமாமலை தோத்தாத்திரி பெருமாள், அதெல்லாம் நாங்குநேரி நாகர்கோயில் பக்கம். நான் சொல்கிறது இந்த பக்கம் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் பக்கம் பார்த்திங்கன்னா முதல் கோயில் வந்து கரிசூந்த மங்கலம், ரெண்டாவது வந்து பிரம்மதேசம் அம்பாசமுத்திரம் அருகாமையில், மூணாவது ஆழ்வார்குறிச்சி. உங்களுடைய ஆன்மீக பயணத்தில் கோயில்கள் குறித்த தேடலில் இந்த 3 கோயில்களை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. பிரம்மதேசம் த அல்டிமேட். இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் இந்த கங்காலநாதருடைய அபிஷேகம்லாம் ஏன் பார்க்கணும், அதில் ஏதாவது விசேஷம் இருக்கான்னு சொன்னால், அகைன் வந்து நான் ஆழ்வார் இது ஆவுடையார் கோயிலை பற்றி சொன்னது தான். இந்த பித்ரு சாபம் அப்படின்ற ஒரு விஷயம், நீ என்ன சாபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பேசினாலும் அதோடய நிவர்த்தி வந்து இந்த கங்காலநாதர்கிட்ட தான் இருக்குது. இந்த பிச்சாடனார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சிவபெருமானே பிச்சை எடுத்தவர் எதற்காக எடுத்தான்றதெல்லாம் பெரிய கதைகள். அது வந்து இந்த புராண கதைக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அந்த சன்னதி அந்த அமைப்பை நீங்கள் போய் பார்த்தாலே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் உங்கள் அனைவருக்கும் ஏற்பட என் அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சோமவார பிரதோஷ தினமான இன்று அபிஷேக பிரியனை குறித்த வளமான விளக்கம் பகிர்ந்துட்டீங்க சார். தொடர்ந்து பேசும் நேரம் இப்ப இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? மேடம், நாங்க நாமக்கல் மாவட்டத்தில இருந்து பேசுவாங்க. என் பேர் திவ்யா. திவ்யாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. திவ்யா வணக்கம், வாழ்க்கை. நாமக்கல் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சார், நம்ம நாமக்கல் மாவட்டங்க சார், இங்க வெண்ணந்தூருக்குள்ள இருந்து பேசுறோங்க சார். வெண்ணந்தூர். ஆமாங்க சார். உங்க கணவர் பேருமா? கணவர் பேரு பெரியசாமிங்க சார். போன வாரம் பேசினார் இல்லையா? ஆமாங்க சார். சார், எனக்கு 2 கேள்விங்க சார். ஒன்னு என்னோட கணவர் தொழிலுக்காக கேட்கணும். இல்லம்மா, அது ஏன் வந்து என் கணவர் பேசுறான்னு சொல்லலாம் இல்லையா?
ஏன் இது மாதிரி பண்ணனும்? சரி பரவாயில்ல, உங்க கேள்வி வந்து கணவர் வீடு கட்டணும். அப்புறம் இல்லங்க சார், அவர் தொழில் வந்து கொஞ்சம் டல்லா தான் போயிட்டு இருக்கு. சரி, அதுக்குதான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு கால் பண்ணோம். லாஸ்ட் வீக்கே பேசணும் இல்லையம்மா. நம்ம வந்து உங்க வெள்ளந்தூருக்கு வந்து மலை எந்த பக்கம் இருக்கு, கிழக்கு பக்கமா வடக்கு பக்கமா? கிழக்கு பக்கம். நான் அந்த கிழக்குக்கு ஒரு கோயில் போக சொன்னோம் இல்லையா? சொல்லுங்க. என்னோட பேர் என்ன மாரியப்பன்? என்னோட பேர் என்ன? என் பேர் என்னன்னு கேட்டேன். ஒரு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அந்த ப்ரோக்ராம் எதுக்காக நடக்குது, யார் பேசுறாங்கன்னு தெரியாம ஒரு போன் பண்ணி நீங்க வந்து எனக்கு பரிகாரம் வேணும்னா, இப்படி இருந்தா நடக்காது ஐயா. அது வந்து ஏனோ தானு இருக்கக்கூடாது. நீங்க இருந்தாலும் நீங்க கேட்டீங்க, உங்க பொண்ணுக்கு வந்து நீங்க கேட்கிற விஷயம் நடக்கும்னா ஸ்ரீபுத்தூர் ஆண்டாள் சிறப்பு, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கழுகாசல மூர்த்தி அதை விட மிக சிறப்பு. ஏதாவது ஒரு சாமியை பிடிச்சிங்க, அந்த ஒரு சாமி உங்களை அடுத்த கட்ட நகர்த்தும். அழைத்த மிக நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகே சார், பொதுவா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கே சார், அதற்கு டிப் ஃபார் தி டே ஒரு விளக்கம் கொடுங்க. சரி, அடுத்த கட்ட நகர்வு கஷ்டம்னும் போது எல்லாரும் கஷ்டம் இல்லாத வீடுகள் இல்லை, பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை, வாசப்படி இல்லாத வீடுகளும் இல்லை. அதுதான் நான் சொல்வேன். அப்போது ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் என்னென்னா, எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம், அது ஏதோ பிரச்சனை தீர்வதுக்காக போகிறோம். நமக்கு நம்மளே கடன் வாங்கிட்டு போனால் கூட ஒரு ஆளையாவது வந்து கடன் வாங்கிட்டாங்க, இன்னொரு 1000 ரூபாவோ 500 ரூபாவோ எக்ஸ்ட்ரா கடன் வாங்கிட்டு ஒரு ஆளை நம்மளை விட கீழே இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரையாவது அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க, அந்த புண்ணியம் உங்களை அடுத்த கட்ட நகர்த்தும். சார், திருக்குறுங்குடி பெருமாள் பத்தி சொன்னீங்க சார், திருப்பதியில இல்லாத, ஸ்ரீரங்கத்துல இல்லாத, சென்னை பார்த்தசாரதி கோவில்ல இல்லாத சிறப்பு அங்க என்ன சார் இருக்கு? பெருமாள் பெருமாள் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அங்க வந்து மகேந்திரகிரி நாதர் தான் சிவபெருமானோட பேரு, பைரவர். ரெண்டு விஷயங்கள் வந்து அந்த திருக்குறுங்குடி கோயில்ல உண்டு. சிவன் வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்குன்னா நீங்கள் சிதம்பரம் விட்டுருங்க, அதில் அது ஏன்னா அதை நான் இதோட இன்க்ளூட் பண்ணல. ரெண்டு கோயில் தான், ஒன்று திருக்கோஷியூர், ஒன்று திருக்குறுங்குடி தான். திருக்குறுங்குடியில் என்ன சிறப்புனா, சிவனுக்கு வந்து பெருமாள் நின்றுட்டு போவார், நம்பி வந்து நின்றுட்டு போவார், பக்கம் நின்றார் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கை ஆழ்வார் ரெண்டு இடத்துல வந்து சிவபெருமான, அதாவது நாலாயிரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல சிவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். ஒன்று வந்து திருக்குறுங்குடி சிவனை பற்றியும், ஒன்று தாழ் சடையும் நீள் முடியும் சொல்லிட்டு திருப்பதி பெருமாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அப்போது திருக்குறுங்குடியில் என்ன விசேஷம்னா, அந்த சிவபெருமான் விசேஷம். நம்பியும் வந்து என்னென்னா வந்து இப்போ சிவபெருமான் நல்லா இருக்காரு, என்ன இருக்காரு, எப்படி இருக்காருன்னு அதுக்கு கேட்டுட்டு போகிறதுக்காக தான் அங்கே நின்றுட்டு போகிறதாக ஐதீகம். அது வந்து சைவ வைணவத்துடைய ஒற்றுமைக்கான விஷயம். அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது கணவன் மனைவி ஒற்றுமை, கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நிறைய கோயில்கள் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு, அதே போல் திருமாகரில் இருக்கக்கூடிய திருமாகலேஸ்வரருக்கும் உத்திரமேறு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈஸ்வரனுக்கும் ஒரு 5 கோயில் சொல்லலாம், இவங்களுக்கெல்லாம் அது தொடர்பு உண்டு. அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக திருக்குறுங்குடி வந்து அது போய் வந்து அந்த கோயில்கள் அந்த மலையில் போயிட்டு அந்த சாமியை பார்த்த பிறகு தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்துடைய வீரியம் தன்மை புரியும். அந்த நம்பாடுவான் இல்லைன்னா ஆண்டாள் இல்லைன்றது மட்டும் புரிஞ்சுங்க. அந்த நம்பாடுவானுக்காக தான் ஆண்டாள் பிறப்பெடுக்கிறான்ற ஒரு விஷயம் புரிஞ்சாலே, அப்போ நம்ம எல்லாரும் ஆண்டாளை தூக்கி கொண்டாடுற நேரத்தில் இந்த கோயிலோட சிறப்பு உங்களுக்கு புரியும் போனால். சார், எப்படி தான் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளே வச்சிருக்கீங்களோ சார். நிச்சயமாக நாங்கள் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் பேங்க் அப்படின்னே சொல்லணும் சார். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எங்களுக்கு ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் கொடுத்துட்டே தான் வரீங்க. ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம், நீர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? நான் வந்து திருப்பூர்லேருந்து பேசுகிறீங்க. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க்கை. உங்க பேர் ஐயா? என் பேர் வந்து வீரகஜேந்திரன். ஐயா சொல்லுங்க ஐயா. அடுத்த கட்ட நகர்வு என்ன சார்? உங்க ப்ரோக்ராம் நான் நிறைய பாத்துட்டு இருக்கேன். சரி, நான் ஹெல்ப்பிங் எல்லாம் நிறைய பாத்துட்டு இருக்கேன். சரி,
உங்களுடைய சொல்றதுக்கெல்லாம் நிறைய பிடிக்கும். என்னன்னு தெரியல, நம்ம டைமிங் வந்து சரியில்லை, ஒண்ணும் முன்னேற்ற பாதையில போக முடியுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா? நான் வந்து ஐனிங் பேக்கிங் வந்து ஒரு 5 பேரை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க ஐயா, உங்களுக்கு 2 குழந்தைங்களா? ஆமா, 2 குழந்தைங்க. சரி, ரெண்டாவது விஷயம் வந்து நீங்க ரொம்ப தெளிவான ஆள் ஐயா. அதாவது எனக்கு நியூமராலஜிலாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியும் ஐயா. இந்த வியில் ஏதாவது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பெனிஸ் இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வியில் ஆரம்பிப்பாங்க. நான் அதை வந்து நிறைய கம்பெனிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் போடுற ஸ்டெபிளைசர், வீட்டில் போடுற ஹீட்டர்லேருந்து பொருட்கள் வாங்கக்கூடிய நிறைய கம்பெனிக்கு வியில் தான் ஆரம்பிக்கும். இந்த வீர கஜேந்திரன் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் உங்கள் கம்பெனி பேரே அந்த வியில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இது நான் நியூமராலஜிக்காக நான் சொல்லலை ஐயா, இது நான் ஒரு ரிசர்ச் வந்து வேறு ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது இந்த விஷயம் கண்டுபிடிக்கிறேன். எனக்கும் ஒருத்தர் அதை பற்றி நிறைய இன்புட் கொடுக்குறாரு. முதல் விஷயம். ரெண்டாவது வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்குயா, அசதி இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயந்தான், கையை காலை கட்டி போட்டு உங்களை கடலில் தூக்கி போட்டுட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்க, வெளியில் வாங்க, வாய் சும்மா தானே இருக்குது. கெட்டிக்காரன், ரொம்ப ஸ்ட்ராங்கான மனிதன், தன்னம்பிக்கை உள்ளவன், வாயில் மீனோட கரையேறுவான்னு ஒரு பழமொழி. அப்போ நீங்கள் வந்து உங்களால் முடியும், கொஞ்சம் ஸ்டாக்னட் ஆகிருக்கீங்க, யாராவது ஒருத்தர் புஷ் பண்ணணும். உங்கள் மனைவியை சந்தோஷமாக வச்சுங்க, ஒய்ஃப் ஹாப்பி, லைஃப் ஹாப்பி. வீர கஜேந்திரன் லைஃப்பில் வெற்றி எப்போதுமே இருக்கு. என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கடவுள்னா ஆண்டாலும் பழனியும்தான் சார். அந்த ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப ரெகுலராக டச் பண்ணீங்க, மிக சிறப்பாக வருவீர்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், வாழ்க்கும் ஐயா. எங்க இருந்து பேசுறீங்க? மகிழ்ச்சி சார். அன்பான மனைவி, 2 குழந்தைகள் சார். எனக்கு நிறைய பையன் பேரு சுதர்சன. எனக்கு அன்பான மனைவி, 2 குழந்தைகள் எப்படி தெரியும் உங்களுக்கு? என் மனைவி பத்தி நான் சொல்ல முடியும். என் மனைவி பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் கேக்குறேன். மனைவி பேருங்களா? இல்ல, என்னோட மனைவி, அன்பான மனைவி, 2 குழந்தைகள் எனக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் கேக்குறேன். இப்ப ஆனந்தம் அடையாதாங்க சார். இந்த டைம்லயே பேசுங்க அப்படின்னு மோட்டிவேஷன். இல்ல சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா கேட்கல. நீங்க சொன்னது உங்க மனைவி பேர் தான், அது நான் இல்லைன்னு சொல்லல. மெதுவா எங்க வெளியில ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல சார், கொஞ்சம் உள்ள டிவி ஓடிட்டு இருக்கா, கொஞ்சம் வெளியில வந்து பேசிட்டு. சரி, நீங்க கோயம்புத்தூர்ல எங்க இருக்கீங்க? ஆழ்வார்குறிச்சி பரம கல்யாணி சிவசைலநாதர், அந்த கணவன் மனைவி பிடிச்சுங்க. லைஃபோட அடுத்த கட்டம் என்ன, என்ன எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த பரம கல்யாணி உங்களுக்கு உணர்த்துவாள். அழைத்து மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, நான் சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? அம்மா, நீங்க பேசுறது கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி ஒண்ணுமே கேட்கலம்மா. ஒண்ணும் கேக்கலம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க முதல்ல பேசுற மாதிரி சித்ரான்ற மாதிரி ஒழுங்கா பேசுங்க சார். எனக்கு 2 சார், எனக்காக ஒரு சொந்த வீடு கட்டணும் சார். உங்களுக்கு வீடு கட்டணும், சொந்த வீடு அதானே? நீங்க திருப்பூர் கந்தசாமி போய் வணங்குங்கம்மா. அந்த கந்தசாமி வந்து உங்களுக்கு மிக அற்புதமான வீடு கொடுப்பார். அழைத்தமைக்கு நன்றிமா. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், இதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டிருக்கேன் சார். இருந்தாலும் உங்ககிட்ட இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்கணும்னு எங்க எல்லாரும் மனசுலயும் ஒரு ஆவல் இருக்கு சார். எங்க வாழ்க்கையில நாங்க சின்னதா ஒரு விஷயம் பண்ணா அது மிகப்பெரிய சேஞ்சை எங்களுக்கு கொடுக்கணும், அப்படி ஒரு தகவல் சொல்லுங்க சார். சரி, நிறைய நிறைய சொல்லலாம். நம்ம பொதுவாக வந்து ஏதாவது லீவு, எலெக்ஷனு, மகாவீர் ஜெயந்தி, காந்தி ஜெயந்தினா வந்து மதுக்கடைகளை மூடுறாங்க. மதுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உடனே வந்து நம்ம மதுக்கடைகள் மூடப்படணுன்னா அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாளுக்காக நம்ம வந்து வாங்கி மதுவை சேகரித்து வைக்கிறோம். ஆனால் எதிர்கால சந்ததிக்கு காற்று வேணும், நீர் வேணுன்றது நம்ம யாரும் யோசிக்கிறதில்ல.
அப்போ மதுவை வாங்கி குவிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்கிறத நீங்கள் எவ்வளோ வேணால் குடிங்க, அது உங்களோட பர்சனல் மேட்டர். ஆனால் மரம் வைங்க. மரம் என்கின்ற ஒரு விஷயந்தான் மழையையும் கொடுக்கும், நீரையும் கொடுக்கும், நிலத்தையும் நன்றாக வைத்துக்கொள்ளும். அதுதான் வந்து காற்றுக்கும் அவசியமானது. நல்ல காற்று நம்ம சன்னதிக்கு வேணும், நல்ல நீர் வேணும்னா இதை பண்ணணும். ரெண்டாவது, இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், கிண்டலாக சொல்லக்கூடிய விஷயந்தான். நம்ம பணம் எவ்வளோ வந்தாலும் கரெக்டாக பேங்க்கில் போட்டு வச்சிடும். ஆனால் குப்பையை மட்டும் ஏன் வந்து குப்பை தொட்டியில் போட மாட்டோம்? அப்போ குப்பையை வந்து குப்பை தொட்டியில் போடுறது ஒரு பெரிய மனமாற்றத்தை, உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எப்படி மரம் நடுறது வந்து உலகத்திற்கு நல்லதோ, உலகத்துக்கு நல்லது பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்குமோ, அதே போல் குப்பையே குப்பை தொட்டியில் போடும்போது அது உங்கள் மன அளவில் நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆளாக உங்களை மாற்றி பர்ஃபெக்ஷன் நோக்கி உங்களுக்கு கொண்டு போகும். இந்த ரெண்டு விஷயம் பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்த கட்டம் என்கின்ற ஒரு விஷயம். இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம 100 விஷயங்கள் சொல்லலாம். இந்த ரெண்டு விஷயங்கள் அதுக்கு வந்து பேசிக்கான விஷயங்களாக நான் சொல்ல ஆசைப்படுறேன், பண்ணி பாருங்கள். வீட்டை சுத்தி ஊரை சுத்தி மரங்கள் பல வெய்யுங்க, மோதி வரும் காற்று நல்ல மருந்துங்க, நம்ம உடல் நலமே குறையாத செல்வங்கன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேரம் இப்ப இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யாரு பேசுறீங்க? நாங்க கடலூர் மாவட்டம். அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? புனிதா. புனிதாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. புனிதா வணக்கம், வாழ்க வளமுடன். புனிதா சார் வணக்கம். சார் வாழ்க வளமுடன் சார். நான் உங்க ப்ரோக்ராம் ரெகுலரா பாத்துட்டேன் சார். மகிழ்ச்சிமா. சார் நான் எனக்கு ரெண்டு கேள்வி சார். சொல்லுங்கம்மா. ஒன்னு வந்து நான் கடன் பிரச்சனை மீண்டு வரணும் சார். இன்னொன்னு வந்து நான் வாழ்க்கையில அடுத்த கட்டம் போகணும் சார். இது ரெண்டுத்துக்கும் எனக்கு வழி சொல்லுங்க சார். சரிம்மா. கடன் வந்து எவ்வளவு இருக்கு கடன் உங்களுக்கு? கொஞ்சம் தான் சார் இருக்குது. எவ்வளவு இருக்குமா? கொஞ்சம் ஒரு 3 லட்சம் இருக்கு சார். அவ்வளவுதான் சார். உங்களுக்கே கொஞ்சம் போது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அந்த கேள்வி கேட்கற நேரத்துல அந்த கடன் காணாம போயிடும்மா. சரிங்களா, என்ன அடுத்த கட்டம்னா இப்ப இந்த எந்த கட்டத்துல நிக்கிறீங்க நீங்க? அக்கா தங்கைகள் அதிகமா? 3-4 பேர் பிறந்தவங்களா? எவ்வளவு பேரு? கரெக்டா? நீங்க ரொம்ப அழகா வளர்த்துருக்காங்க உங்க அம்மா. உங்க அம்மாவுக்கு பெரிய சிலையை வைக்கணுமா, மிக சிறந்த வளர்ப்பு. நீங்க பெரிய அளவுல சாதிப்பீங்கம்மா. இப்ப உங்க ஊர்ல ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது, என்ன கோயில் அது? போயிருந்தீங்களா? இது ஒரு நல்ல விஷயம், நம்ம போனோம் இல்லையாமா. அப்போ நீங்க எங்க தவறுனா 99 மீட்டர் ஃபர்ஸ்ட் ஓடிட்டு 100வது மீட்டர் போகும்போது ரிவர்ஸ்ல ஓடுற மாதிரிம்மா. ஸோ கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்குமா. இப்போ ஒரு 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 ஓட்டுக்குள்ள ஒரு 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 பறவை இருக்கு, அது கண்ணு தெரியாது அந்த ஓட்டுக்குள்ள, அதாவது அந்த முட்டைக்குள்ள இருக்கும்போது. ஆனால் கண்ணு தெரியாத இடத்துலையும் அந்த ஓட்டை உடைச்சிட்டு வெளியில வருது பார்த்தீங்களா, வழியே தெரியாத இடத்துல கூட. அப்போ நமக்கு 1000 வழிகள் இருக்கு இந்த பூமியில வாழ்றதுக்குன்னு போது. நம்ம வழி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது நம்மகிட்ட தான் தவறு இருக்கு. உங்கள்கிட்ட நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், சின்ன மிஸ்டேக்மா, அதை கொஞ்சம் டியூன் பண்ணீங்க, மிக சிறப்பாக வருவீங்க. அதுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள்மா. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? மாவட்டம். சரிம்மா, நீங்க ஒரு டெய்லி வந்து ஒரு 4 பேருக்காவது சாப்பாடு போடுங்கம்மா. இல்லம்மா, வேலை பாக்குறவங்களுக்குல நான் சொன்னது ஒரு ஆளுக்குல 4 பேருக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொன்னம்மா. உங்க நீங்க உணவு தானம் பண்ணும்போது உங்களுடைய நீங்க என்ன நீங்க நன்றின்றதே ஒரு 3 தடவை சொல்றீங்க ஒரு பேச்சு ஆரம்பிக்கும் போது. அப்ப வந்து நீங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்க. அந்த ஸ்ட்ரெஸ் காரணம் பிள்ளைங்களா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், வீடா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். அது அந்த ஸ்ட்ரெஸ் கம்மியானா அன்னதானம் பண்ணாதான் ஸ்ட்ரெஸ் கம்மியாகுமா. நீங்கள் உங்களுடைய உடலை பார்த்துங்க. அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. சார், விழி திறக்குமா அபயகரம் கிடைக்குமான்னு ஏங்கி தவிப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய அற்புதமான விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், இன்னைக்கு இப்போ ஈவினிங் 5 மணிக்கு நான் அந்த காரைக்கால் போகிறேன், பாண்டிச்சேரி காரைக்கால். அங்கே விஎஸ் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலில் இந்த திருக்கோஷூர் தங்க விமானத்துக்காக நான் ஒரு செலக்ட் பண்ண நண்பர்களை பார்க்க போகிறேன். அது காரைக்கால் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. நாளைக்கு வந்து திருச்சியில் வந்து ஈவினிங் 5 மணிக்கு
கிருஷ்ணாலயா மினி ஹால், அது ஸ்ரீரங்கம் ஏற்கனவே நடந்த ஸ்ரீலங்கன் பொண்ணு கல்யாணம் நடந்த இடம், அங்கே வந்து அந்த தங்க விமானத்துக்காக மீட் பண்ணுறேன். 16ஆம் தேதி அகெயின் ஈவினிங் வந்து மோகனூர் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த இபி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய என் நண்பர் இளமுருகன் ஆஃபீஸ், தென்பாண்டியன் பெட்ரோல் பங்க் பக்கத்தில், அங்கே வந்து தங்க விமானத்துக்காக தங்கம் கலெக்ட் பண்ணுறேன். 17th வந்து கோயம்புத்தூரில் கலெக்ட் பண்ணுறேன். அந்த இடம் மட்டும் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. யாரெல்லாம் திருக்கோசு தங்க விமான திருப்பணிக்கு தங்கம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நேரடியாக கொடுக்கலாம். கொடுக்க முடியாதவர்கள் என்கிட்ட கொடுக்கணும், என்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உட்காந்து நம்ம பேசலாம். வரக்கூடியவர்கள் உங்களோட விஷயத்தை மட்டும் பேசுங்க. அக்கா, அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் இந்த விஷயம்லாம் விட்டுருங்க. உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கேட்க பழகுங்கள். நான் ஆன்சர் பண்ண நான் ரெடியாக இருக்கிறேன். சென்னையில் வந்து வர சனிக்கிழமை 19ஆம் தேதி சென்னையில் தங்க விமானம் திருப்பிடுங்க, தங்கம் கலெக்ட் பண்ண இருக்கின்றேன். ஸோ யாராவது சென்னை சார்ந்தவங்க இருக்கீங்கன்னா சென்னை ஆஃபீஸ் வந்து மீட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த புதியகம் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடின ஆடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே, எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.